ஓகே, இப்போ ஃபைவ்ன் வெப்சைட்டில் நம்ம எப்படி விட்ரா பண்ணுறது பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஆல்ரெடி இந்த ஃபைவ்னை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து சைன் அப் பண்ணுறது ப்ளஸ் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன், ப்ளஸ் விட்ரா பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். பட் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் விட்ரா பண்ணலை. இந்த வீடியோவில் வந்து நான் வந்து விட்ரா பண்ணிவிட்டு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. மினிமம் 31 ருபீஸ் இருந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸோ இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னுடைய விட்ராவல் கம்ப்ளீட் பண்ணேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் 5 நிமிஷத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னுடைய விட்ராவல் ப்ரூஃப் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் விட்ரா பண்ணும்போது 30 ருபீஸ் ஃபீ பிடிச்சிருக்காங்க, மொத்தம் 70 ரூபா கிட்ட ரீசார்ஜ் விட்ரா கொடுத்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டு, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில் உங்களுக்கு. நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் 31 ரூபா நீங்கள் ரீச் ஆகுறீங்க, ரீச் ஆன உடனே நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக விட்ரா ஆகாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விட்ரா கொடுக்கும்பொழுது என்ன ஷோ ஆகும்னா, நீங்கள் 25 ரூபாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும்னு ஷோ ஆகும். நீங்கள் 25 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு விட்ரா ஆப்ஷன் வந்து அதான் இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் ஆக்டிவேட் ஆகாது, நீங்கள் என் பண்ணி அதில் அப்படியே வச்சுட்டு இருக்கலாம் அமௌண்ட்டை, பட் விட்ரா பண்ண முடியாதவங்களால. ஸோ நீங்கள் ஒன்ஸ் விட்ரா பண்ணால் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் 25 ரூபா குறைஞ்சது ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். இங்கே 25 ருபீஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்தீங்களான்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் ஆகும் பேமெண்ட் மெத்தட், ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே. ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பேமெண்ட் மெத்தடில் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 25 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு இந்த வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஒன்ஸ் வேலெட்டில் ஆட் ஆகிட்ட உடனே நீங்கள் விட்ரா கொடுத்து பாருங்கள். அகைன் அடுத்து என்ன ஷோ ஆகும்னா, நீங்கள் மினிமம் கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கணும்னு ஷோ ஆகும். அதாவது மினிமம் ஒரு 2 கேம்ஸை ப்ளே பண்ணியிருக்குன்னு ஷோ ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு கேமை ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ் ப்ளே பண்ணுங்கள். 2 டைம்ஸ் ப்ளே பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு விட்ரா கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இருக்காது, உங்களுக்கு டைரெக்டாக விட்ரா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த கேம்ஸை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான கேம் எதுன்னு நான் சொல்லியிருந்தேன், டைஸில் நீங்கள் விளையாடுங்க, உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் மினிமம் 10 ரூபா வச்சு விளையாடலாம் அதில். மற்ற கேம்ஸ்லாம் வந்து 20 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும், இதில் வந்து மினிமம் 10 ரூபா வச்சுருந்தா போதும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ளஸ் இதை நான் எப்படி விளையாடணும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் எவ்வளோ தூரம் கசரை வலிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வலிச்சுட்டு போயிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த கேம்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இதில் சம் பர்டிகுலர் அமௌண்ட் கிடைக்கும், இந்த அமௌண்ட்டையும் நம்ம விட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் விட்ரா கொடுக்கணுன்னா ஒன்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும், 25 ருபீஸ் மினிமம். அடுத்தபடியாக வந்து ஏதாவது ஒரு கேமை 2 டைம்ஸாவது ப்ளே பண்ணியிருக்கணும், ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் விட்ரா கொடுத்து பாருங்கள். 100% உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நான் விட்ரா பண்ணலை. ஸோ அந்த டைமில் வந்து நான் எதுக்கு போட்டேன்னா, நமக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ட்ரை பண்ண ஃப்ரீயாக வர வெப்சைட் தானே, நாம் எந்த அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஃப்ரீயாக வர அமௌண்ட்டை ஏன் விடணும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் இந்த முறை வந்து நான் விட்ரா எடுத்துட்டேன், என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கான்ஃபிடென்ஸோடு. ஸோ நீங்கள் ரீசார்ஜும் பண்ணுங்கள், கேமும் ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் விட்ரா பண்ண முடியும். அதர்வைஸ் விட்ரா பண்ண முடியாது, அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் விட்ரா பண்ணும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 5 ருபீஸ் போனஸ் பாயிண்ட்டும் தராங்க. இங்கே பாருங்கள் டாஸ்கில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இனிட்வேஷன் பண்ணுறதால 5 ருபீஸும் கிடைக்குது. ப்ளஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 5 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, இந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன் எப்படி நம்ம விட்ரா பண்ணுறதுன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நாங்களாம் மீட் பண்ணுறேன்.